அந்த அளவுக்கு வந்து பேட்டர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்ட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிடுது பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பிஹேவ் ஆச்சு பட் இந்த சீசனில் அதில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜென்ரலாக சவாய் மான்சிங் ஸ்டேடியம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பேட்டிங் ஃபாலே ட்ராக் ஆகும் அந்த அவுட் ஃபீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா ரெண்டு டீம்லையும் அக்ரெசிவாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பவுலர்ஸில் பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது இது வந்து டே கேமாக இருக்கிறதால அது இன்னும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் அமைது பார்த்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பாக்கலாம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பார்த்தோம்னா இந்த ரெண்டு அணிகளும் பிளே பண்ண மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச்ல ராஜஸ்தானும் ஒரு மேட்ச்ல லக்னோ டீமும் ஜெயிச்சிருக்காங்க இந்த கிரவுண்ட்ல இந்த ரெண்டு அணிகளும் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல லக்னோ டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வின் ரெக்கார்டு ரொம்பவே நல்லா இருக்கு பிப்டி செவன் மேட்சஸ்ல தேர்ட்டி எயிட் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் அவங்களுடைய வின் ரெக்கார்டு இருக்கு லக்னோ அவங்க இங்க பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க அடுத்ததா வெனியூ ரெக்கார்ட் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து இங்கே நடந்த ஃபைவ் ஐபிஎல் மேட்சஸ்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ணுவாங்க மூணு போட்டிலும் செகண்டா பேட் பண்ணுவாங்க ரெண்டு போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க அவுட் கம்ஸ் பையஸ்டா இல்ல வெனியூ ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஒன் தேர்ட்டி செவனும் இருக்கு ரெண்டு இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் ஸ்பின்னிங் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி எயிட்டா இருக்குது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் ஒன் சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்ததா வெனியூ ரெக்கார்ட்ல மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்லேருந்து இங்கே நடந்த ஃபைவ் மேச்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா அந்த மூணு ஃபேஸ்லேயும் பேட்டர்ஸ் ஒரே பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கு பவர் பிளே ஓவர்ஸில் ரன்ட்ரெட் எயிட்டும் மிடில் ஓவர்ஸ்ல செவன் பாயிண்ட் செவனும் டெத் ஓவர்ஸில் லெவன் வரைக்கும் ரீச் ஆகுது டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ் பார்த்தோம்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸ் கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மற்றபடி மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும் அதே போல் டெத் ஓவர்ஸ்கும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுலையும் பார்த்தோம்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு ஒவ்வொரு மேட்சுக்கான இன்டெப்த் ப்ரீவிய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கறதுக்கு சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சேனலில் அப்லோடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததா ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இங்கே நடந்த ஃபைவ் மேச்சஸ்ல ஃபாஸ்ட் போலஸ் நைன்டி எயிட் ஓவர்ஸ் போல் பண்ணிருக்காங்க இல்ல டுவென்ட்டி எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக மூணு விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு டுவெண்ட்டி ஒன் பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் தான் இருக்கு எக்கனாமிக் ரேட்டும் போவராக இருக்கு ஒரு ஓவருக்கு நைன் ரன்ஸ் கன்சிட் பண்றாங்க ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க எயிட்டி ஃபோர் ஓவர்ஸ் போல் பண்ணிருக்காங்க அதுல தேர்ட்டி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இவங்களும் ஒரு இன்னிங்ஸ்க்கு மூணு விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க பட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு செவன்டீன் பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க எக்கனாமிக் ரேட் வந்து எயிட் ரேஞ்சில் இருக்கு பட் பாஸ்ட் பாலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ரீவ் பார்க்கலாம் லாஸ்ட் சீசனில் அவங்க லீக் ஸ்டேஜ் முடிவில் பிளே பண்ண ஃபோர்டீன் மேச்சஸில் செவன் மேச்சஸ் ஜெயிச்சிருக்காங்க செவன் மேச்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க ஃபோர்டீன் பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபிஃப்த் ப்ளேஸ் இருந்தாங்க ராஜஸ்தான் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய ஸ்குவாடில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரோமன் பாவல் அவேஷ் கான் இவங்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய டீம் பேட்டர்ன் அப்படியே தான் வந்திருக்கு அதாவது நாலு பவுலில் சொல்ல தான் வந்து எப்பவும் போயிருக்காங்க ஃபிஃப்த் பவுலர் வந்து இம்பாக்ட் பிளேயர் மூலமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான் அதுவும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அதிகம் நம்பி இருக்கு வால் பட்லர் அண்டு சாம்சன் இந்த மூணு பேர் தான் அதிகமாக இந்த டீமோட பேட்டிங் யூனிட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ராஜஸ்தான் டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டாப் ஆர்டரில் ஜோஸ் பட்லர் ஜெய்ஸ்வால் சஞ்சீவ் சாம்சன் மிடில் ஆர்டர் லேப் ரியான் பராக் ஷிம்ரான் ஹெட்மயர் துருவ் ஜுருல் ரோமன் பாவல் லோவர் ஆர்டர் லப் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரென் போல்ட் அவேஷ் கான் அண்டு யூஸ்வேந்திர சஹல் அடுத்ததான் ராஜஸ்தான் டீமோட பிளேயர் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர் ஆன அந்த மூணு போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டியில் அவேஷ் கானோட பால்யும் ஒரு போட்டியில் ஸ்டோயினஸோட பால்யூம் அவுட் ஆயிருக்காரு அவேஷ் கான் இப்போது ராஜஸ்தான் டீமில் இருக்கார் வேறிய ரெக்கார்ட் பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இருக்குது அஞ்சு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெக்கார்ட் ஜாஸ் ஜார்ஸ் இருக்குது ரொம்ப இருக்குது ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபைவ் மேச்சஸில் மூணு மேட்சில் நல்லா இருக்குது அடுத்ததா ஜெய்ஸ்வால் ஹெட் டு வெட் ரெக்கார்ட் வெனியர் ரெக்கார்ட் ரெண்டுமே இவருக்கு நல்லா இருக்கு லக்னோ டீமுக்காக ஃபார்ட்டி த்ரீ ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் தேர்ட்டி சிக்ஸ் ஆவரேஜும் இருக்குது இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக செவன்ட்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபைவ் மேட்சஸில் ரெண்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததா கேப்டன் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார் சுமாராக தான் இருக்குது அதிகபட்சமாக தேர்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்காரு லக்னோ டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் ரீசென்டா இருக்கு ஆவரேஜ் தேர்ட்டி டூ இருக்கு ஃபைவ் ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு அதிகபட்சமாக சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்டா பிளே பண்ண ஃபைவ் மேட்சஸ்ல ரெண்டு மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அடுத்ததா ரியான் பராக் ஹெட் டு ரெக்கார்ட் ரெக்கார்ட் ரெண்டு தொடர் ஸ்டார்ட்ஸுமே சுமாராக தான் இருக்கு இந்த கிரௌண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்சில் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சிருக்காரு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் ஃபோர் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வெறும் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபைவ் மேட்சஸில் மூணு மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அர்த்த தாப் ஷும்ரான் ஹெட்மயர் ஹெட் டு வெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் டீசெண்ட்டாக இருக்குது ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கிரௌண்டில் பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக இருக்குது ஏன்னா சிக்ஸ் மேட்சஸ் ப்ளே பண்ணி வெறும் சிக்ஸ்டி ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்லேயும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்குது அடுத்ததா துருவ் ஜுருள் ஹெட் டு வெட் ரெக்கார்ட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் ரெண்டு தொடர் ஸ்டார்ட்ஸுமே சுமாராக தான் இருக்குது இந்த கிரௌண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்சில் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பட் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபைவ் மேட்சஸில் மூணு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக ரோமன் பாவல் ராஜஸ்தான் டீமுக்காரா த்ரீ இன்னிங்ஸில் பேட் பண்ணி தேர்ட்டி நைன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதில் பெஸ்ட் ஆவர் இன்னிங்ஸில் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்சில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு அடுத்ததா அஸ்வின் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹெட் டு ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் ரெண்டு தட சுமாராக தான் இருக்கு இந்த கிரௌண்ட்ல அதிகபட்சமாக ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு ஏதாவது த்ரீ இன்னிங்ஸ்ல த்ரீ விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் லெவன் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி நைன் விகெட்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டு தடவை பர்ஃபார்மன்ஸும் இதுலயும் சுமாராக தான் இருக்கு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்ல ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அடுத்ததா ட்ரென் போல்ட் இவருக்கு ஹெட் ட்வெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்னிங்ஸ்ல ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பட் இந்த கிரௌண்ட்ல சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு த்ரீ இன்னிங்ஸ்ல போல் பண்ணி ரெண்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு எக்கனாமி ரேட்டும் அதாவது எக்கனாமியும் அதிகமாக இருக்கு அதிக ரன்கள் கன்சிட் பண்ணிருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபைவ் மேட்சஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் இவருக்கு தான் இருக்கு அடுத்ததா அவேஷ்கான் வெனியூ ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு இவர் போல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் வந்து சஹல் ஹெட்வெர் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தோட்ட ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு லக்னோ டீமுக்கிற த்ரீ இன்னிங்ஸ்ல ஃபைவ் விக்கெட்ஸும் இந்த கிரௌண்டில் டென் இன்னிங்ஸ்ல போல் பண்ணி தேர்டின் விட்ஸ் எடுத்திருக்கு பெஸ்டா ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் பெஸ்டா எடுத்திருக்காரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஃபைனலில் பார்த்தோம்னா சந்தீப் சர்மா ஹெட் ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் ரெண்டு தட ஸ்டார்ட்ஸ்மே ரொம்ப சுமாராக இருக்குது லாஸ்டாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்ல ஒரே ஒரு மேட்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ரிவியூ பார்க்கலாம் லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா லக்னோ டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க பிளே பண்ண ஃபோர்டீன் மேச்சஸ்ல எயிட் மேச்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க ஃபைவ் மேச்சஸ்ல டிஃபீட் ஆயிருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் தேர்ட் பிளேஸ் இருந்தாங்க செவன்டீன் பாயிண்ட்ஸோட பிளே ஆஃபுக்கும் குவாலிஃபை ஆயிருந்தாங்க இந்த டீம் பார்த்தோம்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய பேட்டிங் தான் நிறையா அக்ரஸிவாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க குவிண்டன் டிகாக் நிகலஸ் போரன் கே எல் ராகுல் மார்க்கஸ் டோனிஸ் அப்படின்னு லிஸ்ட் பெருசாக இருக்கு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகம் இந்தியன் பவுலர்ஸ் தான் நம்பி இருக்காங்க ஃபாரின் பவுலர்ஸ்ல நிறைய பேர் இருந்தாலும் சில பேருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு இப்போ புதுசாக வந்து ஷாமர் ஜோசப் அவரை வந்து எடுத்திருக்காங்க இந்தியன் கண்டிஷனில் அவர் எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது

ஹெட் டு வெட் ரெக்கார்ட் வெளியூர் ரெக்கார்ட் ரெண்டு தட ஸ்டார்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு ராஜஸ்தான் டீம் ஏக்காரா டென் இன்னிங்ஸில் பேட் பண்ணி த்ரீ செவன்ட்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் எயிட்டி ஒன்னும் இருக்குது இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்னிங்ஸில் பேட் பண்ணி ஒன் நைன்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்காரு இதுலையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச்ல ஃபிஃப்டியும் இன்னொரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்லையும் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததான் தேவ்தத் பட்டிகள் ஹெட் டுவெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபோர் இன்னிங்ஸில் டூ டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்ட்டாக செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கார பட் இந்த கிரவுண்ட்ல இதுவரை சுமாராதான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஃபோர் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்ல மூணு மேட்ச்ல பர்பாமன்ஸ் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தோம்னா நிகாலஸ் போரன் ஹெட் ரெக்கார்ட் வெடி ரெக்கார்டு ரெண்டு தட ஸ்டார்ட்ஸுமே சுமாராக தான் இருக்கு ராஜஸ்தான் டீமுக்கிறா எயிட் இனிங்ஸ்ல பேட் பண்ணி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதிகபட்சமாக தேர்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்சில் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் கேப்டன் கே எல் ராகுல் ஹெட் விட் ரெக்கார்ட் வெளிய ரெக்கார்ட் ரெண்டு தட ஸ்டார்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு இதே கிரவுண்ட்ல தான் ராஜஸ்தான் டீமுக்கிறா நைன்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு மொத்தமா ஃபைவ் ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்ல நாலு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அடுத்ததா ஸ்டோனிஸ் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் வெடி ரெக்கார்ட் ரெண்டு தர ஸ்டார்ட்மே டீசெண்டாக இருக்கு ராஜஸ்தான் டீமு ஆவரேஜ் தேர்ட்டியும் இந்த கிரவுண்ட்ல தேர்ட்டி டூவும் இருக்கு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் கேக்கிற செவன் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஃபைவ் விக்கெட்ஸும் இந்த கிரௌண்டில் த்ரீ இன்னிங்ஸில் பவுல் பண்ணி த்ரீ விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசென்ட்டாக இருக்குது ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ் படோனி ஹெட் டுவெட் ரெக்கார்ட் வெண்ணி ரெக்கார்ட் ரெண்டு தூரம் ஸ்டாட்சுமே சுமாராக தான் இருக்குது பேட்டிங் ஆகட்டும் அதே போல் பவுலிங்லையும் பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததா குருணால் பாண்டியா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா வெனியூ ரெக்கார்ட் மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு சிக்ஸ் இன்னிங்ஸ்ல பேட் பேட் பண்ணி ஒன் செவன்ட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல சிக்ஸ்டி த்ரீயும் அடிச்சிருக்காரு பவுலிங்கில் பாத்தீங்கன்னா ரெண்டு தொடர் ஸ்டார்ஸுமே சுமாராக தான் இருக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ராஜஸ்தான் டீம் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு மற்ற போட்டிகள் அதாவது ரிமைனிங் செவன் மேட்சஸ்ல சேர்த்து ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்ட்ல ஃபைவ் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு அடுத்ததா ரவி பிஷ்னோய் ஹெட் டு ரெக்கார்ட் அண்ட் வெயினூர் ரெக்கார்ட் ரெண்டு தடவை சுமாராக தான் இருக்கு அஞ்சு இன்னிங்ஸில் போல் பண்ணி வெறும் ரெண்டே ரெண்டு விக்கெட் தான் எடுத்துருக்காரு ராஜஸ்தான் டீமு எதிராக ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அடுத்தா வந்து யாஸ் தாகூர் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்டாக பிளே பண்ண அஞ்சு மேட்ச்லயும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது அடுத்தா வந்து மோஷின் கான் ராஜஸ்தான் டீமுக்காக பால் பண்ண ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் எடுக்கல எக்கனாமிக் ரேட்டும் ரொம்ப போவாக இருக்குது ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண அஞ்சு மேட்சில் மூணு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஷாமர் ஜோசப் பார்த்தீங்க அப்படின்னா இவர் லாஸ்ட் ப்ளே பண்ண அஞ்சு மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக ஃபேன்டீ டீம் பார்க்கலாம் டீம் ஸ்ட்ரென்த்ல பார்த்தோம்னா லக்னோ டீம் விட ராஜஸ்தான் டீம் பெட்டர் டீமாக இருக்கு எந்த இடத்துல லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் நெட்டில் லீட் பண்ணுறாங்க என்ன தான் லக்னோ டீமில் வெரைட்டி ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் குவாலிட்டியான ஸ்பின் ஆப்ஷன் ராஜஸ்தான் டீமில் இருக்கு இருக்குது ரெண்டு பேரும் அதாவது அஸ்வின் ஆகட்டும் அதே போல சஹல் ரெண்டு பேருமே நிறைய போட்டிகள் இதுக்கு முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க லக்னோ டீம்லயும் அந்த டீமோட பேட்டர்ஸ்ல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்ல நிறைய பேருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு அவுட் கம்ஸில் பார்த்தோம்னா பயஸ்டா இல்ல நியூட்ரலா இருந்திருக்கு இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் சஞ்சு சாம்சன் குயின்டன் டிகாக் லோகேஷ் ராகுல் இந்த கேட்டகரியில இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் நிக்கலஸ் புரன் இருக்காரு இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லையுமே குவாலிட்டியான பேட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்கள் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறீங்க ஒரே ஒரு டீம் தான் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு பிக் பிளேயரை நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும் பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சுப்ரான் ஹெட்மேயர் துரோ ஜுரெல்லாம் இருக்காங்க சுப்ரான் ஹெட்மேயரை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் பிக்காக உங்களுடைய ஃபேன்டிசி டீம்ல யூஸ் பண்ணலாம் ஆல்ரவுண்டர்ஸில் அஸ்வின் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த போட்டியில் அஸ்வின் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆப்பனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்னோ டீமில் அவங்களுடைய பேட்டிங் யூனிட்டில் நாலு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அதில் மூணு பேர் வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது பவர் பிளே ஓவர்ஸில் கூட இந்த போட்டியில் அஸ்வின் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக குயின்டன் டிகாக்கை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ட்ரபிள் பண்ணியிருக்காரு பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் சாஹல் ரவி பிஷ்னாய் அண்ட் ஷாமர் ஜோசப் இந்த கேட்டகிரியில் பார்த்தோம்னா நிறையா பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதை இந்த கேட்டகரியை டாஸ் ப்ளஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணியாகணும் ஒருவேளை பேட்டிங் ஃபீல்ட் ட்ராக்காக இருக்குது இந்த போட்டியில் அப்படிங்கும் போது பேட்டர்ஸ் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா ரெண்டு டீம்லையுமே பேட்டர்ஸ் வந்து குவாலிட்டியான ஆப்ஷன் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக டாப் கேப்டன்சி ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஜாஸ் பட்லர் இதுவரை லக்னோ டீமுக்கிறா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் அவர் அவுட் ஆன மூணு போட்டியில் ரெண்டு போட்டியில் அவேஷ்கானோட பால் தான் அவுட்டே இருக்கார் இனிமேல் அந்த மேட்சப்ஸ் வந்து இல்லை ஏன்னா இப்போ அவேஷ் கான் ராஜஸ்தான் டீமில் இருக்கார் வெளிய ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த போட்டியில் மொஷின் கான் அவருடைய பாலில் மட்டும் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிக் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் ஜோஸ் பாட்லர்கிட்ட இருந்து அடுத்த வந்து பார்த்தம்னா ஜெய்ஸ்வால் இதுவரை லக்னோ டீமுக்காக மட்டும் அதே போல் இந்த கிரவுண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இவரு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பேட்டர் ஃபால் ஷாட் அதிகமாக இருக்கும் அந்த ரிஸ்கை தெரிஞ்சிட்டு தான் இவரை நீங்கள் கேப்டனாக போடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குயின்டன் டீகாக் இதுவரை ராஜஸ்தான் டீமுக்கெட் ஆகட்டும் அதே போல் இந்த கிரவுண்ட்லேயும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மேட்ச் அப்ஸில் பார்த்தோம்னா அஸ்வின் இவருடைய பால்ல மட்டும் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு பிக் ஸ்கோர் நாம் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கே ராகுல் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேப்டன்சி ஆப்ஷனாக இருக்காரு இன்றைக்கான போட்டியில் எந்த இடத்துல களமிறங்குவார் அப்படிங்கிறது தெரியல இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது மிடில் ஆர்டரில் களமிறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் லக்னோ டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம் மேபி டாப் ஆர்டரில் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மூணு பேர்த்தையும் அதாவது டாப் த்ரீ பேட்டர்ஸும் லெஃப்ட்ஹேண்டர்ஸாக இருக்காங்க அப்படி களமிறக்க எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் கே ராகுல் அண்டு குயின்டிகா இந்த ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேட்சுக்கான ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்சி ஆப்ஷன் யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சூ சாம்சன் இவர் பார்த்தோம்னா ஹெட் ரெக்கார்ட் ரெக்கார்டு சுமாராக தான் இது வரைக்கும் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் இவர் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்டர் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எப்போவுமே ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் இதுவே செகண்ட் ஆஃபில் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வந்து இருக்கும் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் பட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் சுமாராக தான் இருக்குது அதுவும் லெக் ஸ்பின்னர் எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்கார் இன்றைக்கான போட்டியில் ஆப்பனண்ட் டீமில் ரவி பிஷ்ணோய் அவருடைய பாலில் இவர் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதை மட்டும் சமாளிக்கணும் இவர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இவர்கிட்ட என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கும்போது ஒரு பிக் ஸ்கோராக வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டார் ஃபார்ட்டி ரன்ஸ் அதுக்குள்ளேயே வந்து அவுட் ஆயிடுவார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இவர்கிட்ட நெக்ஸ்டு வின்னர் ப்ரடெக்ஷன் பார்க்கலாம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க ஸ்லைட் எஜ்ஜில் பவுலிங் யூனிட்ல ராஜஸ்தான் டீம் வந்து லீட் பண்ணுறாங்க ஒரு க்ளோஸ் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் அந்த ஹோம் கண்டிஷன் ஆகட்டும் அதே போல ஸ்பின்னர்ஸ் வந்து குவாலிட்டியாக ராஜஸ்தான் டீம்ல இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லக்னோ டீம்ல அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நிறைய பேர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிலாக இருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அதுக்கப்புறம் டாஸ் ஃபேக்டரை பொறுத்து தான் நம்ம ஃபைனலாக எதுவும் டிசைட் பண்ண முடியும் இது நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சச்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஸ்டாஸ்க்கு அப்புறமா நான் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்